இதெல்லாம் கொடுமையின் கதை. கொடுமையை கூத்துலதான் சொல்லுவாங்க நாங்க, ஆனா கூத்தாடுகளே இறந்து போயிட்டாங்க அந்த நாட்டில் யார் யார் சொல்றது. அந்த கொடுமை அழைக்காமல் கணவன் யாவாரம் சென்று விட்டான். ஏழு பிள்ளைகள் பிறந்தன, வளர்க்க வழி இல்லை. ஏழு பேரையும் கிணத்துல கொண்டு கொண்டு விட்டு தான் விளக்கிறேன். மதுரைக்கு மேல்புறமாக பத்தனுப்பு கிராமத்திலே மண்ணோடு ஒன்றாய் போன குடும்ப கதையை கேளுங்களே. மனதிலே ஆசை உண்டு மதை விட்ட நான் முதலா எது உள்ள பெற்றெடுத்தாரா உத்தமிய நல்லவங்கள் உத்தமிய நல்லவங்கள் கல்லியடியாக நேரத்திலே இந்த காட்சி நடந்தது போயிலே கலவன மலையுள்ள இறந்த கதையை கேளுங்களே. கருத்து புருஷன் கரபை சேர்ந்தாலும் வகுத்து புருஷன் வாழ வைப்பான். வகுத்து புருஷன் யாரு? மகன். ஆனா புருஷன் யாவார்த்த போன தொழிலே மிகப்பெரிய நஷ்டம். பிள்ளைகளை வளைக்க வழி இல்லை. ஏழு வருஷம் பஞ்சம். புருஷன் இல்லாத நேரத்தில் பிள்ளைகளை வளைக்க இல்லாம வளர்க்க வழி இல்லாம மதுரைக்கு பக்கத்துல வத்ராருப்பு என்ற இடத்துக்கு பக்கத்துல அர்ச்சனாபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு ஆலயத்தை உருவாக்கி அங்கே ஏழு குழந்தைகளையும் ஒரு கிணற்றிலே இட்டு அவளை இறந்து அந்த குடும்பத்தையும் அழித்தால் பெண்மாடாக பிறந்தால் கணவர் இறந்தாலும் பிள்ளைகளை வளர்க்கும் கடமை மனைவிக்கு உண்டு என்பதை எடுத்துக்காட்டி நாடகம் தான் நல்லரங்கால் நாடகம். ஆனா இன்னைக்கு ஒரு நாடக தலைப்பு அற்புதமானது. எப்படி பூலகத்திலே ஒருவன் பிறக்கின்றான், பிறந்தவன் மனைவியோடு இருக்கின்றான். மக்கள் மகப்பேறு அப்படின்றதுன்னா மலடன் மலடி என்ற பிரச்சனை நீங்கணும், அப்படின்னா ஒரு பிள்ளை வேண்டும். ஆனா இந்த கதையை ஒரு நாடகமாக எனக்கு முன்னே உள்ள ஆசிரியர்கள் நான் எழுதி வச்சிருக்காங்க, எல்லோரும் நடித்திருக்காங்க. இன்னைக்கு எனக்கு முன்னே உள்ள பெரும் கலைஞர்களை வச்சு நாங்கள் இங்கே நடத்துறோம். ஆனால் நடத்தப்படும் இந்த காவியத்திலே பங்கு வரும் அனைவரும் மிகப்பெரிய ஆட்கள். ஆனால் இந்த கதையில யாராருக்கு என்னென்ன கதாபாத்திரம், யார் என்னென்ன செய்யப்படுறாங்க, என்னென்ன நிலைமைக்கு ஆளாகிறாங்க, எத்தனை சாபம் எத்தனை மோட்சம். சாபம் பாவமாகும், பாவம் தண்டனையாகும், தண்டனை தான் மோட்சத்தை வழங்கும், தண்டனை தான் மோட்சத்தை கொடுக்கும். தண்டனை இல்லாமல் உலகத்தில் எதுவும் இல்லை. ஆகையால ஏற்றுகிறக்கு இருகாலம் உலகத்தை கோட்டுவதற்கும் குறுகியதுவாமோ நினைத்து வரப்படி இந்த உலகம் பிறந்ததியின் ஒருவனுக்காகத்தான். தாரதன்று ஒருத்தவன் இல்லை என்றால் உலகத்தின் நன்மை எது தீமை எது, இரவு எது பகல் எது, பாவம் எது புண்ணியம் எது, தானம் எது தர்மம் எது. உலகத்தில் அன்னதானம் எவனும் போட மாட்டான். அன்னதானம் யாருக்கு போறாங்க? அன்ன சத்திரம் இருப்போம் எதனாலே, உன்ன போல தின்னி பசங்க இருப்பதனாலே. அன்னதானம் அப்படித்தான நினைச்சு ஆண்டிகளுக்கும் சாமியார்களுக்கும் போடப்பட்ட அன்னதானம் குடும்பத்தோட போய் நீ அப்படியே வா, நான் இப்படியே வர்றேன், காலையில சாயங்காலம் வீட்டுல உல வைக்க வேணாம் சொல்லி போயிடறான். இதுக்கு பேரா அன்னதானம்? அன்ன சத்தியம் இருப்பது எதனால, போல தின்னி பசங்க இருப்பது எதனாலே. ஆரம்பத்துல தேவன் கோவில் மணி ஓசை சொன்ன மணியில என்ன இருக்கும்? நாக்கு இருக்கும்ல, நிறைய நாக்கு போட்டுதான் பாத்துக்க.
நாடக கலைகள் இப்படி நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. இத்தனை நாடகங்கள் இருக்கின்றன. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் இப்படித்தான். ஆனா புராணங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்களா, இந்த உலகத்துல நாரதன் ஒருவன் இருக்குன்னு சொன்னார். சிவனும் இல்ல, விஷ்ணுவும் இல்ல, பிரம்மாவும் இல்ல, உலகம் பிறந்தது எனக்காக. கோரிமேடாரி கோவிலோட அன்பக்குரிய நண்பர் சத்யராசன் அவர்கள் ஏதோ நேரத்தில் கஷ்டத்தை வந்து பாடிக்கிட்டு இருப்பாரு. அவர்தான் கருணமு என்ற முறையில நடக்கவிருக்கும் மார்க்கண்டைய நாடகத்துல மார்க்கண்டைய கடைசி கட்டத்துல அவர் மீண்டும் உயிர் பெற்று முயற்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்துல அன்புக்குரிய நண்பர் இந்த காணிக்கை சேர்த்திருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பருக்கு வணக்கம், நன்றி. நண்பர்களே, கலை என்பது சாதாரணம் அல்ல. புராணம் அப்படின்னு சொன்னமுல புராணம் இல்லைன்னு எவன் நம்புறானோ அடிச்சு பேசுறானவெல்லாம் கிரகணத்தை பார்க்கணும். மாதத்து வருஷத்துல மூன்று முறை கிரகணம் தோன்றும், அத புராணம் தான் காட்டுது, சரிங்களா? ஆனா சாமி எவன் நினைக்கின்றானோ அவ சாணத்தை பார்க்கணும். சாணத்துக்கு ரெண்டு முக்கியத்துவம், ரெண்டு முறை முக்கியத்துவம். வீட்டுல சாணம் தெளிக்கிறாங்க, கோலம் போடுறாங்க, கோலத்துக்கு நடுவில் சாணத்தை பிள்ளையார பிடிச்சு ஒரு பூசணிப்பு வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? எதுக்குமா வைக்கிறீங்க? அழகுக்கா? நல்ல பேச்சு. நண்பர்களே, நான் படிச்சது அப்படி அல்ல, இதெல்லாம் எல்லாரும் அப்படிதான் பார்த்திருக்கிறோம். நண்பர்கள் சொல்லுவது குறையல்ல. ஆம்பளை புள்ள மட்டும் இருக்க வீட்டுல பூசணி பூவு வைக்க மாட்டாங்களாம். பெண் பொம்பளை புள்ள பிறந்து அவள் பருவத்தை அடைந்து ஒரு மாப்பிள்ள தயாரா வேணும். இப்ப சாலை கணேசவன் ஒரு அழகான மாப்பிள்ள வேணும்னு சொன்னா. ஆனா எனக்கு எதிரிகள் ரொம்ப இருக்கு ஐயா. அடுத்த தேர்தலில் வார்டு மெம்பரா இருந்தா கூட எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க போல தெரியுது. ஆக ஆண் பிள்ளை இருக்கும் வீட்டில் வாசல் கோலத்திலே பூசணி பூ வச்சு பூ வைக்க மாட்டாங்க, அத பிள்ளையார் பிடிச்சு. ஆனா பெண்கள் பொங்கலை புள்ள இருக்க வீட்டுல பருவம் அடைந்து கல்யாணத்துக்கு தயாராக இருந்தால் கோலம் போட்டு அழகு விடுத்தி எந்த நேரத்தில் மாத கோலங்களுக்குரிய மாதம் மார்கழி, கோலங்கள் பூர்த்தி செய்யும் மாதம் தை ஒன்று ரெண்டு,
அண்ணே தெரிஞ்சது சொல்றே, மாதங்கடி அதாவது கோலங்கடி என்ன மாதத்துல அதிகமா போடுவாங்க? மார்கழி. ஆனா கோலங்கள் பூர்த்தி செய்யும் மாதம் தை ஒன்னு ரெண்டு. அப்ப தையில எத்தனை முகூர்த்தங்கள் இருக்கும்? தையும் மாசியும் அதிகப்படியான முகூர்த்தங்கள். அப்ப சாணத்திலே பூசணி போச்சா, என் வீட்டுல ஒரு பொண்ணு பருவத்தை அடைந்து மாப்பிள்ளை வரணும் கேட்டு வர வேண்டும் என்ற அடையாளத்துக்காகத்தான் பூசணி பூ வைப்பாங்க. அப்ப பூசணி பூ வச்சா இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கடா, யாராவது மாயமுத்து உங்க அக்கா மகளா? எனக்கு அக்கா மகள் தான்டா, நீ நானும் பங்காளி, எனக்கு அக்கா மகள் இல்லையா? இப்படி சொல்லி மச்சின மாமங்க பொண்ணு கேட்டு வரக்கூடிய அடையாள சின்னம் தான் பூசணி பூ. இதுல மாற்றுக்கிறது யாராவது சொல்றீங்களா நண்பர்களே, சொல்றீங்களா? சொல்லுங்களேன்ற, ஏன்னா இந்த மாணவன் கத்துக்கிற ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா அது போல அன்புக்குரிய தாய்மார்களே, ஆம்பளை பெண்களுக்கெல்லாம் புத்தி சொல்லி அழுத்து போச்சு. எனக்கு ஏன்னா இரவுலே கண்ணு தெரியாத, இரவுலே கண்ணு தெரியக்கூடிய, பகல்ல கண்ணு தெரியாத ரெண்டு, பகல்ல கண்ணு தெரியாதது ரெண்டு, ஒன்னு ஆந்தன் ஒன்னு விரியம்பாம்பு, ரெண்டுக்கும் பகல்ல கண்ணு தெரியாது. இதை மறுக்கிறீங்களா? மறுக்கிறீங்களா நண்பர்களே? ஏதோ உங்களுக்கு எல்லாம் தெரியாதனால நான் தெரிஞ்ச மாதிரி இங்க வந்து நடிக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் நடிக்க முடியுமா வேஷம் போட்டு? ஆனா இது ஏன் உங்களுக்கு சொன்னா, பெண்கள் என்பது அதாவது கால சக்கரம் என்ற சூரியன் உதயமாகிறதுக்கும் அவன் மறைவதற்கும் பெண்கள் ஆகிய உங்கள் சக்தியான ஆண்களால எதுவுமே நடக்கல. உலகத்துல மாது என்ற பெண்மணிகள் இளைஞர் சொன்ன சூரியன் உதயமாக மாட்டான், சந்திரகளை விழுந்துவிடும், நட்சத்திரங்கள் கண்களை மூடிவிடும், மரங்கள் காற்று அசைக்க மாட்டாரு. ஆனா இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, தம்பி ஒரு நாலு விஷயத்த நான் சொல்லிட்டு போறேன் தம்பி, நல்லா சொல்லுங்க. ஏன்னா மார்க்கண்டையன் என்ற ஒரு நாடகம் என்று நடக்க போகிறது. அந்த கதையை நான் முழுமையா உங்களுக்கு சொல்லி முடிச்சிட கூடாது. அப்படி முடிச்சேன்னா மற்ற காட்சிகளை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா இங்கு நான் வந்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பூலோகத்திலே பெண்களின் மகத்துவம் எப்படியெல்லாம் இருக்கிறது, இங்கே மருத்துவதி என்ற ஒரு பெண்மகள் இருக்கிறார், அவளால் மிகப்பெரிய சிறப்பு ஒன்று நடக்க போகிறது. இந்த கதையில வந்து போனது பாத்தீங்கல்ல, நடக்க போகிறது. பெண்களை வேலை காலையில இருந்து சாணம் போடுவாங்க. தப்பு தப்பா பேசுறாங்களையா, படிச்ச கூட மறந்து போச்சு. மூணு வருஷமா நாடகம் வேற இல்லை எங்களுக்கு. இந்த கொடுமையில நான் என்னத்த சொல்லுவேன் தைமார்களே, நல்லா கேட்டுங்க. காலையில இருந்து பெண்கள் வாசலே சாணம் தெளிப்பது வழக்கம். சாணம் தெளிக்க சொல்லி நீங்களா கத்துட்டீங்க? உங்க பாட்டி உங்க அம்மாவுக்கு சொல்லி, உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி, இதானே சம்பிரதாயம். ஏன் தெளிக்கிறீங்க அப்படின்னா, நாரதராய நான் வேஷம் போட்டு வந்து நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நான் இதை சொல்லணும். உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல வரலம்மா கடை, சரிங்களா? ஏன் சாணம் தெளிக்கிறாங்க அப்படின்னா, இதுல நாலு முறைகள் உண்டு. பூமி பிறந்தது திசைகள் நாலு உண்டு. நாலு திசைகள்ல எந்த திசைவனாலும் பெண்கள் சாணம், அதாவது வீடு எந்த திசைவனாலும் இறக்கலாம். ஆனா பெண்கள் சாணம் தெளிக்கும் முறை மேற்கு முகமாக நின்று திறந்தோறும் மருமகளா இருந்து மாமியார் ஆயிட்டீங்களம்மா, மருமகளா இருந்து மாமியார் ஆயிட்டீங்க. ஆனா நாளைக்கு உங்களுக்கு ஒரு மருமக வந்துட்டா. ஆனா இதை என்ன சம்பிரதாயங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னியா, பூலோகத்திலே ஒரு பெண்மகள் காலையில் இழந்து வீட்டு வாசலே சாணம் தெளிக்கும் முறைகளில் மேற்கு முகமான என்று திறந்தோர் எந்த பெண்மணி வீட்டிலே சாணம் தெளிக்கிறாடோ அந்த வீட்டிலே கணவனுக்கு பிணிபீடைகள் வந்து கொண்டே இருக்கு. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவான், வரி கிடைக்க ஒரு ஆட்டை மூட்டு பேர் வராங்க எங்க சிவகங்க மாவட்டத்துக்கு. ஆனா வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பெண்கள் திறந்தோர் மேற்கு முகம் என்ற வீட்டிலே சாணம் தெளித்தால் அந்த வீட்டிலே கணவனுக்கு அடிக்கடி பிணிபீடுகள் வந்து கொண்டே இருக்கமா, செய்யலாமா? இது நானா சொல்றேன், புராணம் சொல்லி நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன், சரிங்களா? அதுபோல என்னமா சொல்லுங்க, சும்மா பரிமாற்றம் என்பது அவசியம். ஆனா இப்ப திசைகள் நாலு சொல்லிட்டோம். அதுபோல தெற்கு முகமான என்று ஒரு பெண்மகள் சாணம் தெளித்த அந்த வீட்டுல என்ன நடக்கும், பிள்ளை பாக்கியம் குறையும். ஒரு மருமகள் வீட்டுக்கு வந்துட, ஆனா பேரம்பத்தி இறக்க மாமியா மன்னர் தயாரா திறப்பாங்க, பிள்ளை பாக்கியம் குறையுது, பிள்ளைகள் பிறக்க தாமதமாகுது. காரணம், எந்த ஒரு பெண்மகன் சதாகாலமும் தெற்கு பார்த்தபடி அந்த வீட்டிலே சாணம் தெளிக்கிறானோ அந்த வீட்டிலே பிள்ளை பாக்கியம் குறையும், பிள்ளைகள் பிறக்க தாமதமாகும். ஆக தெற்கு மொத்தம் சாணம் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும், சரிங்களா? அதுபோல
எந்த ஒரு பெண்மகன் சதாகாலமும் வடக்கு முகமான இந்த வீட்டில் சாணம் தரிக்கிறாளோ அங்கே வரவு எட்டனா செலவு பத்தனா. புருஷன் சம்பாசி போயிட்டு கொடுத்துருவேன், ஆனா பெண்மகள் கையில் வரக்கூடிய பணம் எல்லாம் தடுமாட்டம் போயிட்டு இருக்கும். 105 ரூபா 125 ரூபா கேட்பாங்க புருஷன். நேற்று கொடுத்த காசு நேரத்தை காலியாக போச்சுன்னு சொல்லுவாங்க. காரணம், வடக்கு முகத்தில் பெண்கள் என்று சாணம் தரிப்பதை தவிர்க்க வேண்டும். ஆனா என்ன பண்ணுவேன், என்னையா நாரதரை வெறும் பொய்யா பேசுறது நினைக்கலாம். ஒரு சின்ன நடிகர் சாலூர் கணேசன் என் பேர். ஆனா 4 திசைகளில் கிழக்கு முகம் என்று சாணம் தரிப்பதை பெண்களின் சால திறந்தது என்பதை நானா சொல்றேன். இந்து மத அற்புத ரகசியம் என்று ஒரு பெரிய புராணத்துல இந்த கதையை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க, சகல பெண்களும் காலிலே இழந்து கதிரம உதயமாகும் கிழக்குமா நின்று 3 முறை சாணம் தரித்த பின்னரே மற்ற திசைகள் என்று சாணம் தரிப்பது மிக சிறந்தது என்பதை இந்து மத அற்புத ரகசியம் என்று ஒரு பெரிய புராணத்தை சொல்ல நான் உங்களை சொல்ல என்கதை சரியா தவிர என்று யோசித்த உங்களுக்கு அனைவருக்கு என் வணக்கம். என்ன மகளே, காலை நடிக்கிற பப்பரமான உட்காந்து இருக்க வீட்டிலே பெண்கள் வாசப்பட்டு உட்காந்து தலையை வாரி விட்டு வெறிச்ச முடிவோடு இருக்கிறது, துப்பத்துக்கு சமமானது. காலை கட்டிக்கிட்டு உட்கார்ற கணவன் வரும்போது கணவன் போன திசையை காலை எட்டுவது, இதெல்லாம் தோஷம் என்று கருட பிராணம் தான் சொல்லுது. சரிங்களா, ஏதோ படிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன். கொஞ்ச நேரம் எனக்கும் தூக்கம் வருது, என் கடமையில் என்ன அழைத்துக் கொண்டிருக்கிறதே. நந்த வேலை நரை ஐயாக்களே, நரை திரை மூப்பு பிணி சாக்காடு, இத நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பிரம்மதேவன் மனிதர்களை படைத்தான். பிரம்மதேவன் மனிதர்களை படைத்தான். படைத்து உனக்குள்ள காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். மனிதன் கேட்கிறான், ஐயா என்ன நீ படைச்சிட்ட, எனக்குள்ள காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப என்ன சொன்ன, நான் உன்னை நெருங்கும் காலத்தை உன்னிலிருந்து நீ அறிவாய் அப்படின்னு சொன்னார். எப்படி, உன்னை படைச்சிட்டேன், வயசு எத்தனை நான் கொடுத்துட்டேன், ஆனா நான் உன்னை நெருங்கி உனக்குன்று மரணம் என்று ஒரு வரும், ஆனா எப்ப நீ வருவ அப்படின்னு சொன்னா, முதலில் நரை, பிறகு திரை. நரை ஏற்படும், பார்வை குறையும், பல் உதிரும், பேச்சு தடுமாறும். இந்த 4 எப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருதோ அப்பவே படைத்த என்னை விட, அதாவது பிஞ்சிலே பூவும் உண்டு ஐயாக்களே, பிஞ்சில்லா பூக்கள் அநேகம் உண்டு, மூத்தவன் ஒருவனாலே வாழ்வும் உண்டு, 3 பேராலே அழிவும் உண்டு. அப்ப மனித வாழ்க்கையில மனிதர்கள் காலம் இப்படித்தான் இருக்கும். ஆனா நாரதாக நான் நரை திரை மூப்பு பிணி சாக்காடு. நரையும் ஏற்படாது நாரதனுக்கு, கண் திரையும் மறைவும் ஏற்படாது, பல்லும் உதிராது, சரிங்களா, பேச்சும் தடுமாற்றம் இருக்காது, ஆனா மொத்த மரணம் இல்லாதவன் நாரதன். இதனால சந்திரன் முதல நான் ஒரு வரலாறு படிச்சிருக்கிறேன். என் கருத்து என்னங்க, சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, இதுல மாற்றம் இருக்கா? மனிதன் வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கும். நண்பர்களே, ஆனா மச்சின மாம மட்டும் வடக்கு முகத்துல உட்காராச்சு பந்தி வருமாற கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, இன்னைக்கு நடக்கிற காரியம், இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியம், பூலோகத்தில மனிதன் ஒருவன் பிறந்து அவன் இறந்து இந்து மத சாஸ்திரமரப்படி 16வது நாள் கிருகை என்ற உருமா கட்டாங்க பார்த்தீங்களா, இந்த நாளில் மட்டும்தான் மச்சினமாவனை வடக்கு முகமா உட்காராச்சு பந்தி வருமாற வேண்டும், இல்லை என்றால் உறவுகளில் பிளவுகள் ஏற்படும் என்பதை கதபுரான்னு சொன்னாங்க. ஏத்துக்கிறீங்களா நீங்களா? ஒரு ஆண்பட மீச முறுக்குறேன், எப்ப முறுக்கணும், தகப்ப உயிரோடு இருக்கும் போது ஒரு ஆண்மகன் மீச முறுக்க கூடாதுன்றான். தகப்ப உயிரோடு இருக்கும் வரை மகன் மீச முறுக்க கூடாது. அப்படி மீச முறைக்க வளர்த்தா தகப்பனுடைய ஆயுர்காலம் குறையும். ஊருக்குள்ள பல சண்டியர்களாம் வட்ட உருமா கடி சதாரம் நான் தான் ஆம்படன்ற. அப்படி வட்ட உருமா இறங்கட்டான தாயை முதலிடைய கொண்டு உருமா கட்ட மச்சின மாமன் கையால உருமா கட்ட தயாரா இருப்பான். இதையும் தகப்பதான் சொல்லுது.
ஏதோ ரெண்ட உலகே. ஆனா நான் வந்த வேலை நீங்க நடக்கும் பிள்ளை இல்லாத இருவருக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதால் தேவங்கள உத்தரவு நாரதன் முடிவை துவக்கிறது. அதாவது ஆரம்பத்தில் துவக்க இருக்கின்றான். முடி எப்படி அமைகிறது என்பதை தேவலோகம் செல்வோம், மற்றவர்களை சந்திப்போம், ஆக வேண்டிய காரியங்களை குறைப்போம். மறைவில் தூங்கும் மாயவனியே மாதவ கிருஷ்ணா, மறைவில் தூங்கும் மாயவனியே மாதவ கிருஷ்ணா, மறைவில் தூங்கும் மாயவனியே மாதவ கிருஷ்ணா, கோபியே மகனும் கோபியே கேட்டா. பதலைக்குரிய பத்ராஜலனே நாராயண அறிவோ நாராயண ரம்பேந்திர படத்துல நம்பியார் நார்வரா வேஷம் போட்டு வரும்போது இந்த பாட்டு பாடினாங்க. நேற்றுத்தே ரேடியாவில் போட்டாங்க பாருங்க. பிரம்மா விஷ்ணு பிரம்மாவோட பையன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு பல லோகங்கள் சுத்தி வர்றீங்க, உங்களுக்கு தனியா கோயில் எதுவும் உண்டா? கோயில் எதுவும் உண்டா? நீங்க எத்தனை அவதாரம் எடுத்திருக்கீங்க? பெண் அவதாரம், ஆண் அவதாரம், உங்களுக்கு எத்தனை மனைவிமார்கள், எத்தனை குழந்தைங்க? பாலமுருகனே, பாலமுருகா என்னை காப்பாத்து முருகா, என்னை காப்பாத்து முருகா. பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னை பத்தி நான் சொல்லும் போதுதான் நான் எடுத்த அவதாரமே பெருமைப்படும். என்னுடைய பிறப்புகள் மூன்று. இப்ப நாரதன், ஆரம்பத்தில் கந்தர்வனாக இருந்தேன், அடுத்த பூரவத்தில் ஒரு சலவ தொழிலாளி மகனாக பிறந்தேன், மூன்றாவது பிரம்மனுடைய மடியிலே தோன்றினேன், நான்காவதாக யாழ் பரிசு பெற்றேன். என்னுடைய பிறப்புகள் இப்படி அவர் கேட்ட கேள்வி. ஆனால் எனக்கு 52 மனைவிகள். அது எப்ப? கந்தர்வனாக இருக்கும் போது. நாரதராய் இல்லை, கந்தர்வனாக நான் இருக்கும் போது 52 மனைவிகள். நாரதனாக இருந்து எனக்கு 60 பிள்ளைகள் இல்லை. நாரதி என்ற பெண்ணாக பிறக்கும் போது பிரபவ விபவ சுக்கில பிரபோதி பிரசுபத்தி ஆங்கிலச சிறிமுக அப்படின்னு நான் சொல்ல முடியும். 60 பிள்ளைகள், சரிங்களா? இதுவும் ஒரு கதை. அடுத்து என்னமோ கேட்டீங்க, பூலோகத்தை நாரதகிரிமலை, நாரதகிரிமலை நார்த்தாமலை, பூலோகத்தில் ஒரு அரக்கனை அளிப்பதற்காக நாரதராகிய நான் யாகம் ஒன்று நடத்த அந்த யாகத்திலிருந்து ஒரு ஆட்டுக்கடா தோன்றியது. அந்த ஆட்டுக்கடா கடைசி கட்டத்தில் யாராலும் அடக்க முடியாத நேரத்தில் சூரபதமனை வதம் செய்யும் முருகப்பெருமான் சூரபதமனை வதம் செய்யக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பூலோகத்தில் பின் வயிற்றிலே பிறக்காமல் ஆண் வயிற்றிலே பிறக்கப்படுகின்றானோ அவனாலதான் இந்த ஆட்டுக்கடா அடக்கணும்னு சொல்லி அந்த முருகப்பெருமான் தோன்றி நாரத யாகத்தில் நடத்தி அந்த ஆட்டுக்கடாவை அடக்கினான். நார்த்தாமலை, நாரதகிரி மலை முன்னே நார்த்தாமலை, நாரதனுடைய ஆலயம் என்று நான் படிச்சிருக்கேன் தம்பி. இருக்கிற மாற்றுக்கிறதா சொல்லுங்க. என்ன எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். சரி, சந்தோஷம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சத்யா விஸ்வா பத்ரவாசினி பிரபாபதி சயா சாந்தா காந்தா துர்கா சரஸ்வதி வித்து யாருக்க விட்டாலும் ஆனந்த குமார் விடுங்க. உலகத்தை ஒரு நாசி 60 பிள்ளைகளை பெற்றது உண்மை. நாரதி 60 பிள்ளைகளும் கபிலர் முனிவருடைய சாபத்தால் பசுமாக எரிந்தது. எரிஞ்சவனை நான் போகப்படாது சொல்லி 60 தமிழ் மன்னர்களாக மாற்றி கொடுத்திருக்கின்றான் இந்த நாரதன். ஆனா 52 மனைவியை கட்டி புலோகத்தில் உணர்ந்து அச்சரங்கள் எத்தனைப்பா? அச்சரங்கள் எத்தனை புலோகத்துல? 52 அச்சரம். அச்சரம் என்பது 52. அந்த 52 மனைவிகளும் அச்சரமாக வழங்கப்படுகிறது. சம்பகம், காசாம்பு, ஸ்படிகம், தாமரை, இளந்தூரி, சூரியகாந்தி, சரபத்திரம், தாமரை, தாளை. தாமரைன்னு சொல்லுமாண்டா என் ரகசியம் பூரா தெரிஞ்சிருக்கா?
சதபத்திரம் தாமரை சூரிய மல்லிகை மல்லிகை படம் சொல்லக்கூடிய மலர்களாக 52 அச்சரங்களை உருவாக்கி இருக்கிறான் மனைவிகளை. தகமரை மலர்கள் 6 சென்னையில ஓடுதாப்பா தாமரை யாரா இருக்கும். சரி, தேவதன் அப்படி தேவ சபையிலே யார் அமர்கிறார்கள், யாருக்கு முக்கியத்துவம், அங்கு யாரை பற்றி பேச விரும்புகிறார்கள் என்பதை நாமும் சென்று சந்திப்போம். நாராயணாய நமக. வயசாக